ஹாய், இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, நான் ரீசெண்டாக லாயலா காலேஜோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். அப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா பரவாயில்லையா இருக்குமே அப்படின்ற மாதிரி நினைச்சு அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன். நான் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, நான் லாயலா காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் எனக்கு ஹால் டிக்கெட்லாம் வந்துருச்சு, ஆனால் அதில் டேட்டே இல்லை. சரி, ரேண்டமாக ஒரு நாள் வந்து கேம்பஸை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு போயிருக்கும்போது அப்போ தான் சொல்கிறாங்க டேட்லாம் வந்து வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வெப்சைட் செக் பண்ணியே பார்க்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு, இப்படி நான் யோசிச்சே பார்க்கலையே அப்படின்ட்டு அதில் வெப்சைட்டில் வந்து ஒரு இடத்துல ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும், அதில் வந்து டைம் டேபிளாக போட்டிருந்தாங்க, அதில் நீங்கள் பார்த்துக்கணும். நீங்க லாயலா காலேஜ்ல எந்த காலேஜ் போறதுக்கு முன்னாடியுமே ஒரு வாட்டி வந்து அங்க சீனியர்ஸ் கிட்ட எல்லாம் வந்து ஒரு ஐடியா கேட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா? அதுக்கு வந்து அந்த நீங்க எந்த காலேஜ் போறீங்களோ அந்த காலேஜோட நேம் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து போட்டீங்கன்னாக்கா ஹேஷ்டாகா இருக்கும் அப்படின்னாக்கா அவங்க டிபார்ட்மெண்ட்டோட கிளப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுல இருக்கிற ஃபாலோவர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்கலாம். நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ணுங்க, நானும் நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ண, ஆனா ஒருத்தங்க மட்டும் தான் ரிப்ளை பண்ணாங்க, இன்னும் அவங்க தான் எனக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஹால் டிக்கெட் எக்ஸாம்க்குலாம் ரெடி ஆகிட்டீங்க, எங்கள் எக்ஸாம் போகும்போது என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாக்க, நீங்கள் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கலாம், அங்கே போயிட்டு இன்டர்வியூவில் வந்து இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டலாம். அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் ஹால் டிக்கெட் வந்து ரெண்டு மூணு வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா நான் ஒரு எக்ஸாம் போய் அட்டன் பண்ணால் அந்த எக்ஸாமில் வந்து ஹால் டிக்கெட் வாங்கிக்கிட்டாங்க, அப்போ போய் ஜெராக்ஸ் போட்டுட்டுருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால் வந்து நீங்கள் ரெண்டு மூணு ஹால் டிக்கெட் ரெண்டு மூணு எக்ஸாம் எழுதுறீங்கனாக்கா எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓரளவுக்கு உங்களோட டிபார்ட்மெண்ட் என்னவோ அதுக்கான பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அங்கே வரையவும் சொன்னாங்க, அனிமேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வரைய சொன்னாங்க, விஸ்காம் பற்றி எனக்கு தெரியல, ஆனால் அனிமேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரைய சொன்னாங்க. இதுதான் என்னோட கொஷின் பேப்பர், இது வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். இது வந்து சோஷியல் ஒர்க்கோட கொஷின் பேப்பர் என்கிட்ட இருக்குது, அதையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். மருதாணி அக்காவுக்கு வீட்டில் கொடுத்தாங்க, அதை வச்சு ஒரு மாதிரி ஆச்சு. நான் எக்ஸாம் நடக்கிறது கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அங்கே விஸ்காம் டிபார்ட்மெண்ட் பிளாக்குகள் தான் அந்த தேர்ட் ஃப்ளோர் தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாருமே வந்து தேர்ட் ஃப்ளோருக்கு அனுப்பினாங்க, ஹால் டிக்கெட் பார்த்து செக் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் இந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்தந்த ஸ்டாஃப்னு அரேஞ்ச் பண்ணிடுறாங்க, இந்தந்த ஹால்லன்ட்டு அரேஞ்ச் பண்ணி நான் பேரை வாசித்து அந்தந்த பேர் இந்தந்த ஹாலுக்குன்னு பிரித்து அனுப்பி விட்ருவாங்க. அதுக்கப்புறமா நான் அந்த ஹாலில் போய் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறமா கொஷின் பேப்பர் கொடுத்தாங்க, ஆன்சர் எழுதுனாங்க. அங்கே வந்து மற்ற பசங்கள்லாம் வரிசையாக உட்காந்துட்டாங்க, நான் மட்டும் கொஞ்சம் இப்படி எல் ஷேப்பில் உட்காந்துருக்காங்க அப்படின்னாக்க, இவங்க எல்லோரும் வரிசையாக உட்காந்துருக்காங்க, நான் இங்கே இருக்கிறேன், நான் மாட்டிக்கிட்டேன், எனக்கு ஆன்சர் தெரியல, அவங்களாம் நான் காப்பி அடித்து கொஞ்சம் எழுதிட்டாங்க. எனக்கு அசைன் பண்ண மேம் வந்து ரொம்பவே பரவாயில்ல, நான் வந்து டிஸ்லெக்ஸிக் ஸ்டூடெண்ட் அப்படின்றதெல்லாம் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து கொஷின் பேப்பர் இந்த 40 கொஷின் இருக்குது, ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நீங்கள் எழுதணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 250 வேர்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு விஷயம் எழுத சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்க, இந்தியன் ப்ரெஸில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஏதாவது அடுத்து எக்ஸாம் இருக்குன்னாக்கா நீங்கள் முன்னாடியே சொல்லிவிடுங்க. நான் கொஞ்சம் லேட்டாக சொன்னனால்தான் என்னை லேட்டாக விட்டாங்க, நான் சொன்ன உடனே எனக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ போய் கேட்டோடனே என்னோட போர்ட்ஃபோலியோ வாங்கி பார்த்தாங்க, இதெல்லாம் நான் இந்த மாதிரிலாம் வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கேன், என்னோட யூடியூப் சேனல் தான் போர்ட்ஃபோலியோ வச்சிருந்தேன், இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா வந்து என்ன கேட்டாங்கன்னாக்க, இந்த 250 வேர்ட்ஸ்க்கு எழுத சொன்னாங்க இல்லையா இந்தியா இந்தியன் ப்ரெஸ் பற்றி, அதை பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஷின் கேட்டாங்க, இந்த கர்நாடகா எலெக்ஷனில் பற்றி ஒரு டைட்டில் வைக்கணும் என்ன வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களே வந்து அது பிரம்மாண்டமான வெற்றி இல்லை, அப்போ நீங்கள் என்ன டைட்டில் வைப்பீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கான லைட்டாக நான் சொதப்பிட்டேன், எனக்கு அதை பற்றி நியூஸே தெரியலையா, ஓ கர்நாடகா எலெக்ஷன் நடந்துச்சா அப்படின்ற நிலமையில இருந்தே. நான் ஏமாத்தத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா சொல்கிறேன், நீங்கள் வந்து கொஷின் பேப்பர் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கைக்கு கிடைக்கும். எப்படின்னாக்க, நீங்கள் வந்து நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் வந்து முன்னாடியே ரெண்டு ஒரே இதுக்கு வந்து அப்ளை பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் போயிட்டு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து டிஜிட்டல் ஜேர்னலிசம் நீங்கள் போயிடுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து விஸ்காம் போயிடுறாரு, ஓகேவா, நீங்கள் போய் டிஜிட்டல் ஜேர்னலிசம் எழுதணும், உங்கள் கை கொஷின் பேப்பர் வந்துருமா, அவருக்கு வந்து விஸ்காம் கொஷின் பேப்பர் வந்துருமா, ரெண்டு பேரும் வெளியே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்புறம் என்ன கூகுள் சர்ச் பண்ணி எழுதிட வேண்டியது தான், அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. இதே மாதிரி தான் வந்து ஒரு பையன் சோஷியல் ஒர்க் போயிட்டு வந்திருந்தான், அவன் வந்து கொஷின் பேப்பர் கொடுத்துட்டான், ஆனால் என்னால் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. எக்ஸாமை விலாகா பண்ண ரொம்ப ஒரு சிலரில் நானும் ஒருத்தனாக இருப்பேன்னு நினைக்கிறேன். அதுதான் அடுத்த வீடியோவாக வருது. ஆனால் 7 மணி தான் ஆகுது, பூட்டி இருக்குங்க. சரி, நான் போய் சாப்பிட்றேன். இல்லை 7:31 கேம்பஸில் யாருமே இல்லை, நான் ஒரு கேன்டீனும் மூடி தாங்க இருக்கு. இன்னைக்கு வந்து 26ஆம் தேதியா, நாளைக்கு தான் எக்ஸாம், இன்னைக்கு போய் வந்திருக்கு. ஸோ டேட்டு பக்காமல் வந்திருக்கு, அவ்வளோதான் இந்த விலாக் இருப்போம். தி நெக்ஸ்ட் டே இன்னைக்கு வரும்போது பதட்டமாகவே இருந்துச்சு, வெளியே வர ஒரு அழகான ஒரு பொண்ணு பொறுத்தனா உடனே பதட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி நான் வரும்போது இன்றைக்கி இருக்கிறவங்களில் இருக்கக்கூடிய பசங்க தான் வந்து என்னோடய கிளாஸ்மேட்ஸாக இருக்க போகிறாங்க. பிஜியில் எனக்கு மட்டும் இன்றைக்கி எக்ஸாம் இல்லை, இவ்வளோ எக்ஸாம்ஸ் இன்றைக்கி நடக்குது. அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது கூட்டத்தை பார்த்த உடனே பயம் வந்துடுச்சு லைட்டாக. டே என்னடா டே டே பயப்படாதடா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு போது என்ன தானே இது பண்ணி ட்ரை பண்ணுறேன். இங்கே தான் நான் இவங்க கூட தான் பேசிகிட்டு இருக்கேன். அவர் வந்து எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக வந்திருக்காரு, இவர் வந்து என்ன டிபார்ட்மெண்ட்ஸோ விஸ்காம். நீங்கள் அனிமேஷன் அனிமேஷன் மூணு பேர் மூணு இதுக்கு வந்திருக்கோம், நான் டிஜிட்டல் ஜேர்னலிசம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மூணு பேரும்
எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயத்தை புலம்பல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? தேங்க்ஸ். நாங்க மூணு பேரு எங்கடா அப்படின்னு பாத்துட்டு இருந்தா எவ்வளவு பேரு சொன்ன காம்படிஷன் இருக்கும்ட்டு. இந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தந்த ஹால்னு பிரித்து வச்சுருந்தாங்க. அந்தந்த ஹாலில் போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போது நீங்கள் பார்க்குறீங்களே இது எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் இந்த வீடியோ எடுத்தேன். ஓகே, எக்ஸாம் முடிச்சுட்டேன். ஓகே, டிஜிட்டல் ஜேர்னலிசம் எழுதிட்டேன். ஆனால் மிஸ்காம் ஹெச்ஓடிக்கு போயிட்டு மிஸ்காம்காக கேட்க போனால் இல்லைப்பா எல்லாம் முடிச்சிச்சுப்பா அப்படின்றாங்க. ஓ, சோஷியல் ஒர்க் போய் கேட்போம் அங்கேயே தான் முடியாதுன்னு சொல்ல போகிறாங்க. ஆனால் மிஸ்காம் ஹெச்ஓடி வந்து அவ்வளோலாம் ஃப்ரெண்ட்லியெல்லாம் இல்லை, சரியாக பேசல. இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னாக்க, இங்கே பார்த்த ஒரு ரெண்டு பேர் தான், ஒரு பொண்ணு ஒரு பையன், அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அதனால் வேணா நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் சேருவேன். நாங்கள் மூணு பேரும் அப்படியே ஒரு கேங் ஆகிட்டா கூட ஓகே தான், நல்லதாக இருந்துச்சு. அந்த பொண்ணு கூட எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணிச்சு, அந்த மேம் ஒருத்தங்க கூப்பிட்றதுக்கு அது கூப்பிட்டு இது பண்ணிச்சு, அவர் கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து சோஷியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டோட கொஷின் பேப்பர் என்கிட்ட இருக்குது, இதை வச்சு எழுதிக்கோங்க அப்படின்னு கொடுத்தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசணும், ஆனால் கடைசியில் அந்த பொண்ணு கொஞ்சம் நான் சும்மா பேசுகிற மாதிரி வந்து எதுக்கு ஜேர்னலிசம் எடுத்தீங்க அந்த மாதிரிலாம் கொஷின் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு எழுதிட்டு இருந்துச்சு. ரெகுலர் எக்ஸாம் இல்லை, ஒரு மார்க் ஷீட் ஃபில் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து சரி நீங்கள் பரவாயில்ல எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்னு தான் நான் வந்து இது பண்ணேன். ஆனால் அந்த பொண்ணு வந்து அந்த ஃபார்மாலிட்டி வந்து ஓகே அப்படின்னு பாடு எழுத ஆரம்பிச்சா அதனால் லைட்டாக குட்டியாக ஒரு இது இருந்துச்சு. காலேஜ் வந்தால் அந்த பொண்ணு செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நான் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருச்சு அப்படின்னு நான் ஜாயின் பண்ணுவேன். இன்ஸ்டா ஐடி வாங்கிட்டேன், இன்டர்வியூ கொடுத்தேன் அவங்கக்கிட்ட, என்னோடய போர்ட்ஃபோலியோ காட்டி நான் நல்லா பண்ணேன் அப்படின்லாம் சொன்னேன், சொல்லுவாங்க சொல்லியிருக்காங்க. மற்ற பிரச்சனைகளாக பார்த்து எழுதினாங்களா நான் எழுத முடியல. அங்கே ஒரு மேம் என்னை இன்டர்வியூ பண்ணாங்களும் ஓகே, அதுக்கப்புறம் நிறைய விஷயத்தில் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓகே, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கான ஜாப், வெயிலுக்கு மூர் கொடுக்குறாங்க. ஓ மை காட், கூட்டம் 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 கூட்டம். ஆனால் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் மிக்சடே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் ரொம்ப அழகாக இருக்குது இங்கே இருக்கிற பொண்ணுங்கள்லாம், அது முன்னாடி நின்று பொண்ணுலாம் சூப்பராக இருந்துச்சு. ஐயோ, கூட்ட நெரிசலில் நின்று கேட்டுட்டேன் ஃபஸ்ட்டு முன்னாடி போய் சோஷியல் ஒர்க் இருக்கா அப்படின்னு கேட்டேன். தெரிலன்னு சொல்கிறார், ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்டாஃபு, தெரியலை அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே, ஒரு எக்ஸாம் தான் எழுத முடிச்சது இன்றைக்கி. ஆனால் மொத்தம் நாலு அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு வெயிட் பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகாமட்டெலாம் ஹோப் இல்லை, சரின்ட்டு கிளம்பிட்டேன் நான். நான் இங்கே ஜாயின் பண்ணேனா தினமும் லெட்டர் போடுவேன் எனக்கு நானே, பூரா போஸ்ட் ஆஃபீஸாக இருக்குது இந்த காலேஜ் போதும். ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த பிளாக். எனக்கு யூஜி லைஃப் நல்லாவே போல, போனதே 8 மாதம், அதுலேயும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் தனியாகவே சுற்றிக்கிட்டு ஒரு மாதிரி போயிடுச்சு. அதனால தான் மாஸ்டர்ஸ்க்கு வந்து இருக்கிறதுக்குள்ள நான் ரொம்ப நல்ல காலேஜ் அந்த மாதிரிலாம் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போனப்போ நிறைய பசங்கள்லாம் பார்த்தேன், பேசினேன். சொன்னதில் ஒரு பையன் வந்து சோஷியல் ஒர்க் பேப்பர் கொடுத்தான், அந்த கொஷின் பேப்பர் கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து என்ன கொஷின் பேப்பர் என்னென்னலாம் கேட்டுட்டு இருந்துச்சு. அப்போ கூட மேம் வந்து என்ன எக்ஸாம் ஹாலில் டிஸ்கஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குற மாதிரி வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நாங்கள் பேச நிறுத்திட்டோம், அதனால அவங்க போயிட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஃபன்னியாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஹெல்ப்லாம் பண்ணுச்சு. ஒரு வாட்டி மேம் கூப்பிட்டு நான் விட்டுட்டேன், அவங்க பிஸியாக இருந்தாங்கன்ட்டு. அந்த பொண்ணு கூப்பிட்டு அவர் கூப்பிட்டாரு அப்படின்லாம் சொன்னிச்சு, அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் நான் பேசினேன், கிரிஞ்சு பண்ணிட்டேன், இல்லை ஓகே அந்த பொண்ணு அவ்வளோ விஷயத்துக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணல, உங்களுக்கு பார்த்த ஃபெமிலியராக இருக்கு அப்படின்லாம் சொல்லி கேட்டேன். அந்த மாதிரிலாம் சொன்னதுக்கு இன்னும் கொஞ்சம் பேசிச்சு, ஓகே தான் தெரியல, ஐயோ எனக்கு தெரியல, பேசிச்சா பேசலையா அதான். அந்த பொண்ணு கோயம்புத்தூரான், அதுக்கப்புறம் அதான் ஓகே அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தேன், என்ன எக்ஸாம் ரிசல்ட்ஸ்லாம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருந்தேன், இன்னும் ரெஸ்பாண்டே பண்ணலை, எனக்கு தெரியல, குழப்பமாக இருக்குது.
பாப்போம் எக்ஸாம் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட்டிங். என்னோட ரிசல்ட்டோட அந்த பொண்ணோட ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். அந்த பொண்ணு ஜாயின் பண்ணதா நான் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம். எங்க அந்த பொண்ணு தான் பேச மாட்டேங்குது தெரியல எனக்கு. பாத்துக்கலாம் பை.